கைஸ் வெறும் ஒரு 1.5 lakhs டவுன் பேமெண்ட் நீங்க வச்சிருந்தா போதும், சொந்தமா ஒரு இடம் நீங்க வந்து வாங்கிக்கலாம் கைஸ். எல்லா பேங்க்லயும் லோன் பண்ணி தரோம், டாடா கேபிட்டல், HDFC, எஸ் பேங்க், SBI. நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பேக் சைட்ல 12 லட்சம் இருந்தா போதுங்க, ஒரு பிளாட் வந்து உங்க பேர்ல சொந்தமா வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்களே பண்ணி தரோம், 8 கிராம் கோல்ட் காயின் கொடுக்குறோம், பட்டா நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம், லீகல் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். சோ நீங்க எதுக்குமே செலவு பண்ண வேணாம், பஸ் ஸ்டாப்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே நம்ம சைட்டுக்கு பக்கத்துல எல்லாமே அமைஞ்சிருக்கு. லே அவுட்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது, பாத்திருப்பீங்க அந்த ரோடு பஸ் பார்க் ரோடு தான். ஹாஃப் அவருக்கு ஒன்ஸ் பஸ் போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. இதோட அப்ரிசியேஷன் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? டெஃபினெட்லி நல்லா இருக்கும். பக்கத்துல மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு, சோ அவங்களே நிறைய பேர் வாங்கிருக்காங்க, ஏன்னா கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தச்சூர், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், சிங்கப்பெருமாள் கோயில், மகாபலிபுரம், பூஞ்சேரி ஜங்ஷன் வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுது. ஆறுவழி சாலை இது நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே வருது. இன்னைக்கு வந்து 1,999 நீங்க வாங்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல 8,000, 10,000 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெவலப் ஆகி நிக்குங்க. நமக்கு பக்கத்துலேயே ஒரு 400 மீட்டர்லயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, மகேந்திரா வேர்ல்டு ஸ்கூல் இருக்கு, அதை தவிர்த்து காலேஜஸும் செங்கல்பட்டு நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ல செங்கல்பட்டுலயும் காலேஜஸ் இருக்கு, கலெக்டர் ஆபீஸ், ஹாஸ்பிட்டல். சென்னையில லேண்ட் இல்ல, சென்னையில எனக்கு சொந்தமா ப்ராப்பர்ட்டி இல்ல, வீடு இல்ல அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு சென்னையில சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருங்க ரெடியா. இப்ப நம்ம சைட்டுக்குள்ள கொடுத்துருக்கிற ரோடு மேக்ஸிமம் எல்லாமே 30 ஃபீட்ல இருந்து 33 ஃபீட் ரோடு தான் கொடுத்துருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி, 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பார்க் வசதி டெவலப் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் நம்ம கொடுக்குறோம். சோ எனக்கு வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா இங்க நீங்க வந்து வீடு கட்டி குடியேறி இருக்கலாம். வீடு எவ்வளவு? வீடு வந்து ஸ்டார்டிங் வந்து Yo soy Pablo Emilio Escobar Gaviria. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சூப்பரான ஒரு சைட்டை வந்து பார்க்குறது தான் வந்திருக்கிறோம். நம்ம சேனலில் நிறைய சைட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க வந்திருக்கிறோம். ஹாய் சார், வணக்கம் சார். நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்கள். ப்ராப்ஷல் நம்ம கம்பெனி நேம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது 16 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 17 இயர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம மல்டிபிள் லொக்கேஷனில் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 15+ கம்பெனி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் மல்டிபிள் லொக்கேஷனில் போயிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு நியர்பை இருக்கு. ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி நகர். ஓகே, சோ இதோட மொத்த ஏக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.7 ஏக்கர் வரும் ப்ராஜெக்டோட சைஸ். இதுல இருக்கிற பிளாட்டோட சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 to 2900 வரைக்கும் கூட இருக்கு பிளாட்டோட சைசஸ். சோ ஓவரால் பிளாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 பிளாட் இருக்கு இதுல. 75? ஆமா, 75 பிளாட் இருக்கு. சோ கைஸ், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கூட நீங்க வந்து ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். ஒரு கிரவுண்ட் தான் வாங்கணும் அப்படின்னா ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும், நீங்க ஃபீல் பண்ண வேணாம். 600 நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. இப்ப நம்ம சைட்டுக்குள்ள கொடுத்துருக்கிற ரோடு ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே 30 ஃபீட்ல இருந்து 33 ஃபீட் ரோடு தான் கொடுத்துருக்கோம் உள்ள சைட்டுக்குள்ள. சோ எல்லாமே உங்களுக்கு 24 ஃபீட் ரோடுன்னு பாத்தீங்கன்னா 2 ரோடு தான் இருக்கும் மொத்தம் சைட்டுக்குள்ள. 6 ரோடு இருக்கு உள்ள, 2 ரோடு தான் 24 ஃபீட் ரோடு, மற்ற ரோடு எல்லாமே 30 ஃபீட் ரோடு தான் கொடுத்துருக்கோம். சோ இதுக்குள்ள இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் லேஅவுட்டுக்குள்ள. கேட்டட் கம்யூனிட்டி, ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பார்க் வசதி டெவலப் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் நம்ம கொடுக்குறோம் சைட்டுக்குள்ள. வேற என்ன அமெனிட்டிஸ் எல்லாம் நம்மளோட சைட்டுக்குள்ள இருக்கு? சோ இதுல பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க லேஅவுட்டுக்குள்ள. கேட் வந்து 2 கேட் கொடுத்துருக்கோம், 2 என்ட்ரன்ஸ், ஒன்னு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், ஒன்னு பேக் என்ட்ரன்ஸ், 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம லேஅவுட்டுக்குள்ள. ஓகே, அவென்யூ ட்ரீஸும் கொடுத்துருக்கீங்க? ஆமா, அவென்யூ ட்ரீஸும் கொடுத்துருக்கோம். ஓகே, எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாம். ஓகே சார், இப்போ நம்மளோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. ஸோ நம்ம சென்னையில இருந்து இங்கே வரோம் அப்படின்னா என்னென்ன ரோட்ஸ் கனெக்டிவிட்டி நமக்கு வந்து கிடைக்குது, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. பர்டிகுலரா இந்த சைட்டுக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ அதுல வந்து நான் ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு பாலாஜி நகருக்கு வரணும்னா வழி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வழியாவும் வரலாம். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ளே மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு பார்க்கர் கம்பெனி வழியாவும் நம்ம வரலாம், இன்னொன்னு BMW இன்ஃபோசிஸ் கம்பெனி வழியாவும் நம்ம வரலாம். இதை தவிர்த்து செங்கல்பட்டுல இருந்தும் வரலாம் நம்ம, செங்கல்பட்டு டு திருப்பூர் ரோட்ல இருந்தும் நம்ம வரலாம் நம்ம சைட் லேஅவுட்டுக்கு. ஸோ 3 வழி இப்போதைக்கு இருக்கு. இதை தவிர்த்து இன்னொரு கனெக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட், ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ்ல உங்களுக்கு கனெக்டிவிட்டி வரும். இது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுப்பள்ளி ஹார்பர் 800 ஸ்டார்ட் ஆகி தச்சூர், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர், அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர், அதுக்கப்புறம் சிங்கப்பெருமாள் கோயில், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரம், பூஞ்சேரி ஜங்ஷன் வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுது. அவுட்டர் ரிங் ரோடு, இது 6-way lane, 6-way சாலை. இது நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே வருது. ஓகே, ஜிஎஸ்டி ரோடு எவ்வளவு தூரத்துல வருது நமக்கு? ஜிஎஸ்டி ரோடு நமக்கு ஒரு 4 to 5 கிலோமீட்டர் வரும் ஜிஎஸ்டி ரோடு. ஸோ நம்மளோட சைட்டை சுத்தி இருக்கிற வேற மத்த டெவலப்மெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு? ஓகே, நமக்கு பக்கத்துல ஒரு 400 மீட்டர்லயே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு நம்ம சைட்டுக்கு நியர்பைலே. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்டு ஸ்கூல் இருக்கு நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே, உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ளேவே இருக்கு. ஸோ அதை தவிர்த்து இன்னொரு விகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்கு நம்ம சைட்டுக்கு நியர்பை. அதை தவிர்த்து காலேஜஸும் செங்கல்பட்டு நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ல, செங்கல்பட்டுலயும் காலேஜஸ் இருக்கு, கலெக்டர் ஆபீஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு நியர்பை ஒரு 5 to 6 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நமக்கு காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் சைட்ல இருந்து. ஓகே, எஸ்ஆர்எம் போனீங்கன்னா அங்க எல்லாமே
எல்லாமே ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. எஸ்ஆர்எம்ன்றது பெரிய இன்ஸ்டிடியூட். ஆமா ஆமா சூப்பர். நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு நம்ம சைட்? நம்ம சைட் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கும். 2 கிலோமீட்டர். சோ நம்மளோட லொகேஷன் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி தான். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஓகே சூப்பர் சார். சார் நம்மளோட டைட்டில் எல்லாம் எப்படி இருக்கு? டாக்குமெண்டேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? சோ ப்ராப்பர்ட்டியோட கிளியர் டாக்குமெண்ட் டைட்டில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட் உங்களுக்கு. அது தவிர்த்து நம்ம டிடிசிபி ரெரா ரெண்டு அப்ரூவ்மே கொடுக்குறோம் நம்ம லேஅவுட்க்கு. அதை தவிர்த்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்த அமெனிட்டிஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்க் டெவலப் பண்ணி கொடுக்க போறோம், 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க, கேட் வந்து ரெண்டு கேட் கொடுத்துருக்கோம், ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு நம்ம லேஅவுட்க்கு. சோ இதெல்லாம் நம்ம கம்யூனிட்டிஸ்ல வரும். ஓகே சார். இப்ப நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரத்தில் அமைஞ்சிருக்கு? இப்ப ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம வந்து செங்கல்பட்டு போகலாம். செங்கல்பட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அதை தவிர்த்து பரனூர் போனோம்னா இங்க இருந்து உங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் குள்ளவே வந்துடும். பரனூர் ரயில்வே ஸ்டேஷன். ஆமா, ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு 4 கிலோமீட்டர் குள்ளவே வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம லேஅவுட்க்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது, நீ பாத்திருப்பீங்க வரும்போது. அந்த ரோடு பஸ் போர்வாஸ் ரோடு தான். ஓகே. உங்களுக்கு 1/2 ஒன்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு பஸ் போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. 24/7 வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் பஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மரமல நகர் வரைக்கும் இருக்கு செங்கல்பட்டுல இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரமல நகர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த ரோட்ல இருக்கு. நம்ம இப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளவு தூரத்துல அமைஞ்சிருக்கு நமக்கு? இப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா வெறும் 20 மினிட்ஸ் டிராவல் டைம்ல தான் நம்ம சைட் இருக்கு. இப்ப இது எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி, கிரவுண்ட் வாட்டர் லெவல் இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு? இப்ப இபி ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 பேஸ் லைன் நம்ம லேஅவுட்க்குள்ளே இருக்கு. சோ இது வீடு கட்டுறவங்களுக்கு கம்பல்சரி நம்ம இபி லைனும் நம்மளே வாங்கி கொடுத்துறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ போர்வெல் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். போர்வெல் 15-30 ஃபீட்ல வரைக்கும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். வாட்டர் எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும், டைரக்டாவே குடிக்கலாம். நீங்க சால்ட் வாட்டர் அந்த மாதிரிலாம் இருக்காது, ட்ரிங்கபிள் வாட்டர் தான் உங்களுக்கு. ஓகே. சோ அதே மாதிரி இப்போ வந்து ஃபிளட் டைம்ல வந்து நமக்கு மழை தண்ணி இங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? நிக்காது. ஓகே. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி ஒரு சொட்டு கூட நிக்காது. அதே மாதிரி நம்ம லேஅவுட்க்குள்ள தண்ணி நிக்க கூடாதுன்றதால நான் ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கேன். இருக்கீங்களா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதோ இருக்கு பாருங்க. ஆமா. சோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டீங்க கனெக்டிவிட்டி கொடுத்துறோம். இப்ப நாளைக்கு வந்து கஸ்டமர் வீடு கட்டினா கூட அவங்களுடைய வேஸ்டேஜ் தண்ணியில இது வழியாவே வெளியே விட்டுலாம். ஓகே ஓகே. சோ இப்போ எவ்வளவு சார் எவ்வளவு சைட்ஸ் அவைலபிள் இருக்கு, எவ்வளவு புக்கிங் ஆயிருக்குது? இப்போ இது வரைக்கும் ஒரு 20 பிளாட் முடிஞ்சிருக்கு. ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 155 பிளாட்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்கு. 55 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே சார். இப்போ நம்மளோட பிரைசிங்ல எப்படி சார் போயிட்டு இருக்குது? இப்போ பிரைசிங் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நியர்பை நான் காம்படிட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளை விட ஒரு மடங்கு அதிகமா தான் விற்கிறாங்க. சோ நம்ம அந்த பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ்ல வந்து நம்ம ஆஃப் பிரைஸ் தான் நம்ம வித்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போ மத்த இடத்துல எவ்வளவு போயிட்டு இருக்குது, நம்மளோட பிரைஸ் என்னங்க? இப்போ மத்த இடத்துல நியர்பைல 4,000, 4,100. சோ எல்லாமே அந்த ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரேட் இருக்கு. சோ நம்மளது வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர வேல் சிட்டிக்கு நியர்பைல இருக்கு. நம்ம வந்து 1999 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓ ஜஸ்ட் 1999 தான். சோ மத்த இடத்துலயே வந்து 4000 போது நம்ம பாதி வேலையில குடுக்குறோமா? ஆமா. சூப்பர் சார். எப்படி நம்மளால பாதி வேலையில குடுக்க முடியுது? லொகாலிட்டி தான் நமக்கு. ஓகே. இப்போ இமிடியேட்டா நம்ம கிட்ட இப்ப வாங்குனாலே வந்து நமக்கு நல்ல லாபம் இருக்கு. ஏன்னா மத்த இடத்துல அதிகமா போறது நீங்க கம்மியா தெரியும். அதான் எப்படி நீங்க கஸ்டமர் கம்மியா? இது வந்து நம்மளுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி. ஓன் ப்ராப்பர்ட்டின்றதுனால நம்மளால மத்தவங்களை விட நம்மளால கம்மியா கொடுக்க முடியும். ஏன்னா மத்தவங்க வந்து வாங்கி அதுக்கப்புறம் மார்க்கெட் டெவலப் பண்ணி விற்பாங்க. இது நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டின்றதுனால நம்மளால தாராளமா கம்மியா கொடுக்க முடியுது அவங்கள விட பாதி ரேட்டுக்கு. ஓகே. சோ இதுல இன்னும் என்னென்ன அடுத்த ஃபேஸ் எல்லாம் எப்ப சார் லான்ச் பண்றீங்க? ஃபேஸ் 2 வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆயிடும் நமக்கு. 2 இயர்ஸ் கழிச்சு இல்ல அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து ஓபன் பண்ணுவோம். ஃபேஸ் 2 இருக்கு. ஆமா. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை விட ஒரு மடங்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே இந்த ரேட் இருக்கு. சோ ஃபியூச்சர்ல வந்து அதை டெவலப் பண்ணும்போது கொஞ்சம் இங்க வந்து உங்க லேண்ட்ல இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இதோட அப்ரிசியேஷன் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? டெஃபினெட்லி நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்கு. எவ்வளவு பெரிய கம்பெனி, 100 கம்பெனிக்கு மேல இருக்கு. நியர்பை இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் சாப்ட்வேர் கம்பெனியும் இருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பாத்தீங்கன்னா 1500 ஏக்கர் அது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. அதுக்குள்ள இல்லாத கம்பெனிங்களே ஒரு 100,000 பேருக்கு மேல ஒர்க் பண்ணி அதுக்கு மேல இருக்காங்க. சோ அவங்களே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் முடிச்சிருக்கிற 20 பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி கஸ்டமர்ஸ் வந்து அவங்க தான் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிங் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே சார். நம்ம சைட்ல இருந்து செங்கல்பட்டு எவ்வளவு தூரத்துல வருது? 5 கிலோமீட்டர் வரும். ஓகே சூப்பர். சோ நம்ம வந்து இப்ப சிங்கப்பெருமாள் கோயில் கூடுவாஞ்சேரி எல்லாம் எவ்வளவு கிலோமீட்டர் வருது? சிங்கப்பெருமாள் கோயில் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான், 5 கிலோமீட்டர் தான் வரும். கூடுவாஞ்சேரி ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளவுதான். நம்ம பிளாட்ல ஸ்ரீ பாலாஜி நகர்ல மகேந்திரா வேல் சிட்டிக்கு பக்கத்துல ஒரு சைட் வந்து வாங்கணும் சொந்தமா அப்படின்னா எவ்வளவு சார் தேவைப்படும்? 12 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ கைஸ் வெறும் 12 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க சொந்தமா நீங்க வந்து மகேந்திரா வேல் சிட்டிக்கு பக்கத்திலே. மகேந்திரா வேல் சிட்டி நம்ம சென்னையில எவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கம்பெனிஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலாஜி நகர்ல சொந்தமா ஒரு பிளாட் நீங்க வந்து 12 லட்சம் இருந்தா வந்து வாங்கிக்கலாம். சோ அபார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க, சொந்தமா இடமே லேண்டே உங்க பேர்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். மகேந்திரா வேல் சிட்டியில நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் பேர் வந்து அந்த கம்பெனிஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா 100 கம்பெனிஸ்க்கு மேல இருக்கு. ஒரு 2 லட்சம் பேர் வந்து அங்கேயே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ பயங்கர டெவலப்மெண்டா இருக்கக்கூடிய இந்த ஏரியா. ஜிஎஸ்டி ரோடுமே ஜஸ்ட் வந்து 5 மினிட்ஸ் டிரைவ்ல தான் வந்து இருக்குது. சோ பெஸ்டான ஒரு இடத்துல இவ்வளவு கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. லோன் எல்லாம் பண்ணி தந்துட்டு இருக்கீங்களா? லோனும் பண்ணி தரோம். 90% வரைக்கும், அப் டு 90% வரைக்கும் லோன் பண்ணி தரோம். எவ்வளவு சார் டவுன் பேமெண்ட் தேவைப்படும்? டவுன் பேமெண்ட் ஒரு 1.5 லட்சம் கட்டினாவே போதும் உங்களுக்கு. 90% லோன் பண்ணி கொடுத்துருவோம்.
இருக்கும். ஓகே. சோ வீடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரீங்களா? பண்ணி தரோம். வீடு எவ்வளவு? வீடு வந்து ஸ்டார்டிங் வந்து 35 லட்சம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் வந்து 6700 ஸ்கொயர் ஃபீட்ல 35 லட்சம் பட்ஜெட்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் குடுக்குறோம். அவங்களுடைய லேண்ட் ஏரியா மாற மாற அவங்களுடைய பட்ஜெட்டும் மாறும். சோ 12 லட்சம் இருந்தா ஒரு லேண்ட், 35 லட்சம் இருந்தா ஒரு சொந்த வீடு, 2BHK வில்லா வந்து பண்ணி கொடுத்துட்டீங்க. ஓகே. ஓகே சார், இப்போ இந்த கஸ்டமர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வராங்க அப்படினா அவங்க என்ன நம்பர் கால் பண்ணா போதுமா? நம்ம நம்பர் கால் பண்ணா போதும். கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணி தரோம். ஓகே. எந்த லொகேஷன் ஆனாலும் சென்னை சர்க்கிள்ல எந்த லொகேஷன் ஆனாலும் கேப் ப்ரொவைட் பண்றோம். இப்போ லோன் எப்படி சார் பண்ணி தருவீங்க? எல்லா பேங்க்லயும் லோன் பண்ணி தரோம். டாடா கேபிட்டல், HDFC, எஸ் பேங்க், SBI எல்லா பேங்க்லயும் நம்ம பண்ணி தரோம். ஓகே. சோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் process இதெல்லாம் எப்படி சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்களே பண்ணி தரோம். அது நாங்களே பண்ணி தரோம் ரெஜிஸ்ட்ரேஷன் process. ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் காயின் ஆஃபர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 8 கிராம் கோல்ட் காயின் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிளாட் புக் பண்றோம், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன ஆஃபர்னா உங்களுக்கு 8 கிராம் கோல்ட் காயின் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பட்டா நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். லீகல் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன் போறாங்கன்னா பேங்க் லோன் போறவங்களுக்கு அந்த லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், ஒரு 2 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். இவ்வளவு விஷயங்கள் ஃப்ரீயா தெரியுமா? வாவ், சூப்பர் கைஸ். சோ கைஸ், இவங்க கிட்ட நீ வந்து லேண்ட் புக் பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா கோல்டு காயின் 8 கிராம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க, பட்டா வந்து ஃப்ரீயா பண்ணி தராங்க, 2 இயர்ஸ்க்கான உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா பண்ணி தராங்க, பேங்க் லோன் ப்ராசஸிங், பேங்க் லோன் போறீங்கன்னா அந்த ப்ராசஸிங்க்கு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க, அதையுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி தராங்க. சோ நீங்க எதுக்குமே செலவு பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்க வந்து டவுன் பேமெண்ட் மட்டும் வச்சிருந்தா கூட போதும். இவங்க கிட்ட ஈஸியா நீங்க லோன் பண்ணி மிச்சத்தை வந்து இஎம்ஐ பண்ணிட்டு சொந்தமா வந்து ஒரு இடம் வாங்கிடலாம். சோ ஓகே கேஸ், இவ்வளவு நேரம் இந்த சைட் வந்து பாத்திருப்பீங்க. ட்ரோன் ஷாட்ல இருந்து எல்லாமே வந்து பக்கத்துல இருக்கிற ரோட்ஸ்ல இருந்து கம்பெனி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு நம்ம விஷுவலா வந்து காமிச்சிருப்போம். சோ நீங்க நேர்ல வராமலே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ வந்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நேர்ல விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம வீடியோல காமிச்சது எல்லாமே நீங்க நேர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல டெவலப்மெண்ட் எப்படி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ சென்னைக்குள்ள இப்ப டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, நம்ம வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பட்ஜெட்ல போகுதுன்றதும் எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ இந்த இடம் பயங்கரமான டெவலப்மெண்ட் அப்ரிசியேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. சோ இப்பவே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இந்த சரௌண்டிங்ல ஒரு சொந்தமா இடம் வாங்கணும், சொந்தமா வீடு வந்து வாங்கணும், சொந்தமா வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். விசிட் பண்ணி பாருங்க கைஸ், உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கங்க. சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் எல்லாரும் சேஃபா இருங்க. டேக் கேர், பை பை.